ஆபிரகாம் அவன் ஆண்டவரோடு பயணம் போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆபிரகாம் எப்பொழுதும் நீதியும் நேர்மையும் உடையவனாக இருந்தான். அவருடைய செயல்கள் அனைத்திலும் அவன் நேர்மை உடையவனாக இருந்தான். தொடக்க நூல் 18:17-19 இறை வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய விரும்பியதை ஆபிரகாம் இடத்திலிருந்து மறைப்பேனோ. கடவுள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை தன்னுடைய ஊழியருக்கு வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போறத என் ஊழியன் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு கேட்கிறார். அதுக்கு காரணம், ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும், அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தவர்களும் ஆசி பெற்றுக் கொள்வார்கள். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வர்களுக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். கடவுள் தனக்குள்ளேயே ஆபிரகாமை குறித்து சொல்லுகின்ற ஒரு சாட்சி, இவன் என்னுடைய ஊழியன், நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை வாக்குறுதிகளை அவன் நிறைவேற்றுவான். காரணம், அவன் நீதியிலும் நேர்மையிலும் இருப்பான் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, கடவுளை நம்பி அவருடைய வளமையை செழிப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரமும் நீதி நேர்மை தவறக்கூடாது. உண்மையின் பாதையில நீதியிலும் நேர்மையிலும் நாம் நடக்கிறவ ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படி இருந்தார். ஆகவே ஆபிரகாமோடு கடவுள் இருந்தார்.